ஒரு விவோ மொபைல் ஃபோனை ஃபேக்டரி ரீசெட், அதாவது மொபைல் ஃபோனை ஃபுல் ரீசெட் எப்படி செய்ய முடியும்னு பார்க்கலாம். பட் ப்ளீஸ் வீடியோக்கு லைக் போட்டு ஸ்டார்ட் செய்யுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஓகே, இனி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோனில் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் செய்து சேம் இந்த செட்டிங்ஸ் பேஜை ஸ்க்ரோல் டவுன் செய்து சிஸ்டம் இல்லை சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் எந்த ஆப்ஷன் உங்களுடைய மொபைல் ஃபோனில் அவைலபிள்ஸ் ஆகுதோ ஒரு முறை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த பேஜில் பேக்கப் அண்ட் ரீசெட் இல்லை ரீசெட் ஆப்ஷன் எது உங்களுடைய மொபைல் ஃபோனில் அவைலபிளாக ஷோ ஆகுதோ ஒரு முறை கிளிக் செய்யலாம். பட் என்னுடைய மொபைல் ஃபோனில் ரீசெட் ஆப்ஷன் ஷோ ஆகுது, ஸோ நான் ஒரு முறை கிளிக் செய்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பேஜில் எரேஸ் ஆல் டாட்டா அதாவது ஃபேக்ட்ரி ரீசெட் ஆப்ஷன் டைரெக்டாக ஷோ ஆகும். பட் உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஃபேக்ட்ரி ரீசெட் இந்த ஆப்ஷனை ரீச் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதுன்னா ஒரு ஷார்ட்கட் மெத்தடை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபோனில் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் செய்யலாம். நெக்ஸ்ட் சேம் இந்த செட்டிங்ஸ் பேஜில் டாப் ரைட் டாப் கார்னரில் ஒரு சர்ச் பார் ஆப்ஷன் ஷோ ஆகும், ஒரு முறை கிளிக் செய்து இந்த சர்ச் பாரில் டைப் செய்யலாம் ரீசெட். நெக்ஸ்ட் எரேஸ் ஆல் டாட்டா அதாவது ஃபேக்ட்ரி ரீசெட் இந்த ஆப்ஷனை ஒரு முறை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் திரும்பவும் எரேஸ் ஆல் டாட்டா இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். திஸ் வில் எரேஸ் ஆல் டாட்டா ஃப்ரம் யுவர் ஃபோன்ஸ் இன்டர்னல் ஸ்டோரேஜ். நம்முடைய இன்டர்னல் ஸ்டோரேஜில் உள்ள எல்லா டாட்டாவும் டெலிட் ஆகும்னு சொல்கிறாங்க ஃபேக்ட்ரி ரீசெட் செய்கிறதுனால. இதில் இன்க்ளூடிங்கில் பாருங்கள் யுவர் கூகுள் அக்கௌண்ட் சிஸ்டம் அண்ட் ஆப் டாட்டா அண்ட் செட்டிங்ஸ் டவுன்லோடட் ஆப்ஸ் மியூசிக் ஃபோட்டோஸ் அதர் யூசர் டாட்டாஸ் எல்லாமே டெலிட் ஆகும். சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் ஒரு மொபைல் ஃபோனை ஸ்டோரிலிருந்து புதுசாக வாங்கும்போது பை டிஃபால்ட்டாக மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் எப்படி இருந்ததோ அந்த மொபைல் ஃபோனில் எந்தெந்த அப்ளிகேஷன் இருந்ததோ அது மட்டும்தான் இருக்கும். நீங்கள் கிரியேட் செய்த அக்கௌண்ட்ஸ் டவுன்லோட் செய்த ஆப்ஸ் ஃபோட்டோ வீடியோஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே எரேஸ் ஆகும் அதாவது டெலிட் ஆகும். ஸோ மொபைல் ஃபோனை ரீசெட் செய்வதற்கு முன்னாடி சேம் அந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் ஃபஸ்ட் அதை பேக்கப் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ எரேஸ் ஆல் டாட்டா இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் லாக் பாஸ்வேர்டை அப்ளை செய்யலாம். தென் ஃபைனலாக இந்த எரேஸ் ஆல் டாட்டா இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து மொபைல் ஃபோனை ஃபுல் ரீசெட் செய்ய முடியும். பட் என்னுடைய இந்த விவோ மொபைல் ஃபோனை ஃபுல் ரீசெட் செய்ய விரும்பலை. ப்ராசஸ் இதுதான். ஒரு விவோ மொபைல் ஃபோனை எப்படி ஃபேக்ட்ரி ரீசெட் அதாவது ஃபுல் ரீசெட் செய்ய முடியும்னு என்னுடைய நண்பர்களுக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.